Hi youths, welcome back to my channel. So இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்கின் கேர் ஐட்டமும் வர்க் ஆக எவ்வளவு நாள் எடுத்துக்கும் எவ்வளவு நாள் நீங்க வெயிட் பண்ணி பார்க்கணும் எவ்வளவு நாள் அப்புறம் இல்ல எனக்கு இந்த ப்ராடக்ட் செட் ஆகல அப்படியே நீங்க வேற ப்ராடக்ட்க்கு சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கறத பத்தி இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். So let's get started. So நம்ம ஃபர்ஸ்ட்ல இருந்து போலாம். அப்படினா ஃபர்ஸ்ட் கிளென்சர், சீரம்ஸ், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்கிரீன் அந்த ஆர்டர்ல நம்ம எப்படி நம்ம ஸ்கின் கேர் அப்ளை பண்ணுவோமோ அந்த ஆர்டர்ல தான் நம்ம இன்னைக்கு போலாம். ஃபர்ஸ்ட் வந்து கிளென்சர். கிளென்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியா தெரியும், லைக் கம் ஆன், நீங்க வந்துட்டு கிளென்சரோட வேலை என்ன, ஃபேஸை வாஷ் பண்றது, உங்க சன்ஸ்கிரீனை ரிமூவ் பண்றது, அந்த நாளோட டர்ட்டை ரிமூவ் பண்றது, மேக்கப் ரிமூவ் பண்றது, அந்த மாதிரி அதோட ரிசல்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு உடனடியா இம்மீடியட்டா நீங்க ஃபேஸ் வாஷ் பண்ணவே உங்களுக்கு தெரியும். ஸோ சப்போஸ் வந்து நீங்க ஃபேஸ் நல்லா வாஷ் பண்றீங்க, ஏதோ ஒரு எண்ணெய் பசையாவே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு அது செட் ஆகல, இல்ல ரொம்ப ஸ்கின் ரொம்ப டைட்டா ஃபீல் ஆகுது அப்படின்னா உங்க ஸ்கின் ரொம்ப ஸ்ட்ரிக் பண்ணிடுச்சு, ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அதுவும் உங்களுக்கு செட் ஆகல. இன்னொரு என்னன்னு பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்துட்டு நம்ம கிளென்சர் வந்துட்டு ஆக்டிவ் இன்க்ரீடியன்ட் கூட சூஸ் பண்ணுவோம், லைக் சால்சிலிக் ஆசிட் ஆர் கிளைகோலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், ஏஹெச்ஏஸ், விஹெச்ஏஸ் இந்த மாதிரி இதெல்லாம் சேம் இதெல்லாம் இருக்க மாதிரி ஒரு சில டைம் வந்துட்டு நம்ம ஃபேஸ் வாஷஸ் சூஸ் பண்ணுவோம். அப்போ வந்துட்டு உங்களுக்கு அதோட ரிசல்ட் தெரிய ஒரு 6 weeks மினிமம் ஆகும். ஏன்னா நம்ம வந்துட்டு அது ஸ்கின்லேயே வச்சுக்க போகிறது கிடையாது, ஏன்னா ரொம்ப மினிமல் அமௌண்ட் ஆஃப் டைம் தரும். மோஸ்ட்லி நான் வந்துட்டு இந்த மாதிரி ஆக்டிவ் இருக்க ஃபேஸ் வாஷஸ்லாம் வந்துட்டு யாருக்கு சஜஸ்ட் பண்ணுவேன்னா, ஒன்று நீங்கள் ஆக்டர்ஸ்க்கு பிகினராக இருக்கீங்க, இல்லை வந்துட்டு உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷஸ் ட்ரை பண்ணலாம். அண்ட் இது ஒர்க் ஆக உங்களுக்கு மினிமம் தயவு செஞ்சு ஒரு 6 weeks டைம் கொடுங்க. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி எனக்கு இந்த ப்ராடக்ட் செட் ஆகலை அப்படின்னு தூக்கி போடாதீங்க. 6 weeks டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு செட் ஆகலை, எனக்கு ஒரு ரிசல்ட்டுமே தெரியல அப்படின்னா நீங்கள் வேறு ப்ராடக்ட்டுக்கு தாவி போயிடலாம். இங்கே பயங்கர வெயில், எனக்கு கொஞ்சம் நல்ல வேர்க்கு, ப்ளீஸ் ப்ளீஸ் கண்டுக்காதீங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சீரம்ஸ். சீரம்ஸ் தான் என்ன ட்ரீட்மெண்ட் கைண்ட் ஆஃப் அ ப்ராடக்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலர் இஷ்யூ இருக்குது அப்படின்னா அதை ட்ரீட் பண்ணுறது தான் இந்த சீரம்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன இன்க்ரீடியன்ட் பற்றி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா அது ஃபேமஸ் வைட்டமின்ஸ். லைக் இது ரொம்ப மல்டி டாஸ்கர், வைட்டமின் சி உங்கள் ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் இது பர்டிகுலராக இத்தனை நான் தான் உங்களுக்கு ரிசல்ட் தரும்னே சொல்ல முடியாது. ஒரு சில டைம் வந்துட்டு ஒரு 3 to 4 weeks கொடுக்கலாம், ஒரு சில டைம் வந்துட்டு 6 months ஆகலாம், ஒரு சில டைம் 1 year ஆகலாம். ஸோ வைட்டமின் சி வந்துட்டு சன்ஸ்க்ரீனோட ப்ரொடக்ஷனை இன்னும் பூஸ்ட் பண்ணுற மாதிரி, அண்ட் ஆன்டி ஏஜிங், ஸ்கின் இலாஸ்டிசிட்டியை இம்ப்ரூவ் பண்ணுறது, கொலாஜன் ப்ரொடக்ஷன் அண்ட் நிறைய பெனிஃபிட்ஸ் இந்த வைட்டமின் சியில் இருக்குது. பட் நீங்கள் எந்த வைட்டமின் சி எடுத்தாலும் நல்ல ரீசர்ச் பண்ணிவிட்டு அதில் எல்ஆஸ்கார்பிக் ஆசிட் இல்லை எத்தலாஸ்கார்பிக் ஆசிட் இல்லை அது ஸ்டேபிளாக இருக்கா அண்ட் ஒரு நல்ல ஃபார்முலாவா அப்படின்னு பார்த்துட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அண்ட் டக்குன்னு எனக்கு ரிசல்ட் தரல அப்படின்னு வைட்டமின் சி எடுத்து பண்ண வேணாம். ஒரு நல்ல குட் அமௌண்ட் ஆஃப் பீரியட்க்கு அதை யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பிடிக்கலன்னா வேணாம் வேறு மாறி போங்க. அண்ட் ஸோ நெக்ஸ்ட் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஏஹெச்ஏஸ், விஹெச்ஏஸ். ஏஹெச்ஏனா என்னென்னா கிளைகோலிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், மிந்தியாலிக் ஆசிட். விஹெச்ஏனா என்னென்னு பார்த்தீங்கன்னா சால்சிலிக் ஆசிட் அண்ட் இந்த மாதிரி எக்ஸ்ஃபோலியன்ஸ், அதாவது கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 weeks வந்துட்டு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். ஏன்னா அது வந்துட்டு ஒரு எக்ஸ்ஃபோலியேஷன், உங்கள் டெட் ஸ்கின் செல்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ண போது. ஸோ ஒரு 2 weeks யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நல்ல உங்கள் ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக ஒரு மாதிரி நல்ல ஒரு ப்ளம்பியாக தெரியும். லைக் அதுக்கு மேலே நீங்கள் அப்ளை பண்ணுற ஸ்கின் கேர்லாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பெனட்ரேட் ஆகுறதுனால ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் 2 weeks தெரியும். அதாவது இந்த சப்பிள்னஸ் அண்ட் இந்த ஹைட்ரேஷன் சாஃப்ட்னஸ்லாம் உங்களுக்கு வந்து 1 to 2 weeks கண்டிப்பாக தெரியும். அண்ட் அதுக்கு மேலே வந்துட்டு உங்களுக்கு இந்த பிக்மெண்டேஷன், டார்க் ஸ்பாட்ஸ் அதெல்லாம் உங்களுக்கு தெரியணும்னா கண்டிப்பாக ஒரு 3 months நீங்கள் கண்டினியூஸாக யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ரிசர்ச் தெரியும் இந்த ஏஹெச்ஏ விஹெச்ஏ வந்து. அண்ட் முக்கியமான விஷயம் ஏஹெச்ஏஸ் விஹெச்ஏஸ்னால் கெமிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷன், அதனால அண்ட்லஸ் இட்ஸ் அ ஃபேஸ் வாஷ் தயவு செஞ்சு வீக்லி 2 times மட்டும் யூஸ் பண்ணாங்க, அதுக்கு மேலே தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் அதுக்கு மேலே யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின்னுக்கு நிறைய டேமேஜ் பண்ணலாம். ஸோ பி கேர்ஃபுல் அண்ட் மைண்ட்ஃபுல். அண்ட் ஒரு விஷயத்தை யூஸ் பண்ணதுக்கு முன்னாடி அது எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணுங்கள். வீக்லி 2 times
ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல நிறைய லேயர்ஸ் இருக்கு. எபிடர்மஸ், டெர்மஸ், எபிடர்மஸ் லேயர், ஸ்ட்ரேட்டம், கார்னியா, மியூசீடியம் அந்த மாதிரி கிரானுல்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது. அதில் போர்ஸ் இருக்குது, அதில் இந்த ஹேர் ஃபாலிகல்ஸ் வருது, செபேஷியஸ் கிளான்ஸ் இருக்குது, அதாவது அந்த ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுற கிளான்ஸ், நிறைய லேயர்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ அது ஒன்று ஒன்றும் அது வேலையை பார்த்துட்டு அது வயசாகிட்டு மேலே வந்து டெட் ஸ்கின் செல்ஸாக மாறிடும். இதுக்கு எவ்வளோ நாள் தேவை அப்படின்னா 1 மாதம் தேவை. உங்களுக்கு 1 மாதத்துக்கு ஒருக்க புது ஸ்கின் வருது. ஹவு குட் இஸ் தட்? ஸோ அட்லீஸ்ட் இந்த ஒரு செல் டேர்ன் ஓவர் அளவுக்காவது நீங்கள் டைம் கொடுத்தா தான் உங்கள் ஸ்கின் கேர் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது, ஒர்க் ஆகல அப்படிங்கிறது தெரியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினால். ரெட்டினாலில் நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது. அதுலேயே வந்துட்டு ரெட்டினால்டிஹைட், ரெட்டினால், ரெட்டினாய்டு அதெல்லாம் இருக்குது. அந்த ரெட்டினாய்டு தான் அந்த ரெட்டினாய்டு சொல்கிற ப்ரிஸ்கிரிப்ஷன் ஃபார்மில் ஆயின்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க, விச் இஸ் வெரி 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 ஸ்ட்ராங். ஸோ இது வந்துட்டு டெர்மடாலஜிஸ்ட் வந்து ஒரு சில பேர் ரெட்டினால் ப்ரிஃபர் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் ரெட்டினாய்டு ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெட்டினாய்டு வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங். இனிஷியல் ஸ்டேஜஸில் உங்கள் ஸ்கின் ரொம்ப மோசமாகி அதுக்கப்புறமேட் தான் நல்லாகும். லைக் நீங்கள் அந்த ரெட்டினாய்டு யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறப்போ பயங்கரமான ரெட்னஸ் உங்கள் ஃபேஸில் வரலாம், கொஞ்சம் டார்க் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலாம், அண்ட் வந்துட்டு ஸ்கின் நல்ல டல் ஆகிற மாதிரி, ஒரு சில பேருக்கு வந்துட்டு ஸ்கின்லாம் பீல் ஆகிற மாதிரி ஃபீல் ஆகலாம், அண்ட் பிம்பிள்ஸ் நிறைய வரும். ஸோ அதனால் கொஞ்சம் மைல்டர் வெர்ஷன் வந்துட்டு ரெட்டினால் அண்ட் கொஞ்சம் பெட்டர் டாலரேட்டட், பட் ஸ்டில் ரெட்டினாலுக்கும் இந்த எஃபெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வரும், பட் ரெட்டினாயின் அளவுக்கு வராது. ஸோ வந்துட்டு உங்கள் நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு எது வேணுமோ அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த ரெட்டினால் ரெட்டினாயின்லாம் அட்லீஸ்ட் உங்களுக்கு 5 மந்த்ஸ் நீங்கள் டைம் கொடுக்கணும், அது நல்ல ஆக்ட் ஆகி உங்களுக்கு பக்காவான ரிசல்ட் தரத்துக்கு. லைக் எஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரிசல்ட் தெரியும், அதாவது வந்துட்டு அந்த உங்களுக்கு பர்ஜிங் பீரியட், அதாவது வந்துட்டு இனிஷியலாக உங்களுக்கு வந்துட்டு உள்ளே இருக்க பிம்பிள்லாம் வெளியே தர்றதுக்கு நிறைய பிம்பிள்ஸ் வரும், அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு அந்த அடிக்கடி வர்றது கம்மியாகும் அண்ட் அமௌண்ட் ஆஃப் பிம்பிள்ஸ் கம்மியாகும், அண்ட் அது மாதிரி பொறுமையாக உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரிசல்ட்ஸ் தெரியும். அண்ட் உங்களுக்கு நல்ல பக்கா ரிசல்ட்ஸ் எப்போ தெரியும், அதாவது அந்த ஆன்டி ஏஜிங் ரிங்கிள்ஸ்லாம் கம்மியாகி, அண்ட் அதுவும் இல்லாமல் அந்த ரெட்டினால் வந்துட்டு என்ன பண்ணணும்னா நம்மளுக்கு 28 டேஸில் இந்த ஸ்கின் செல் டர்ன் ஓவர் நடக்குது இல்லையா, அதாவது 28 டேஸில் புது ஸ்கின் வரும். ஸோ அதை வந்துட்டு ஃபாஸ்ட் பண்ணும். ஸோ அதாவது லைக் கொஞ்சம் ஃபாஸ்ட் பண்ணி 20 டேஸ்லேயே வர மாதிரி இருக்கும். ஸோ நல்ல ஸ்கின் ரீஜெனரேட் ஆக 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 புது ஸ்கின் வெளியே வந்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். இது உங்கள் ஸ்கின்னோட எலாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் பண்ணும், அண்ட் ரிங்கிள்ஸ் கூட ரொம்ப ஹெல்ப்ஃபுல். அண்ட் உங்களுக்கு ஆக்னே ப்ராப்ளம் இருக்குன்னா ரெட்டினால் இஸ் தி பெஸ்ட் திங் டு கோ ஃபார். உங்களுக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் ஸ்ட்ரென்த் வேணும்னா தயவு செஞ்சு போய் ஒரு டெர்மடாலஜிஸ்ட்டை பார்த்து ஒரு நல்ல சிவியர் ஆக்னி இருக்குது அப்படின்னா ஓரல் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் வந்துட்டு ஐசோட்ரெட்டினால் இதெல்லாம் எடுக்கிற மாதிரி வரும். ஸோ தயவு ஒரு நல்ல டெர்மடாலஜிஸ்ட்டை பார்த்துட்டு சிவியர் ஆக்னியை நீங்கள் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் போய் க்யூர் பண்ணுங்கள். ஏன்னா உங்களுக்கு ஓரல் மெடிக்கேஷன் தேவைப்படும். நீங்கள் ஓரல் மெடிக்கேஷன் எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 3 வீக்ஸ்லேயும் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அது கூட நீங்கள் டாப்பிக்கலாகவும் நல்ல ஒரு ஸ்கின் கேர் ரொட்டன் வந்து இன்கார்பரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்னி இஷ்யூஸ் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஆக்னி ட்ரீட்மெண்ட்டுக்கு தயவு செஞ்சு ஒரு 5 மந்த்ஸ் டைம் கொடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு அதை வந்துட்டு ஜட்ஜ் பண்ணுங்கள். ஸோ உடனே மாற்றாதீங்க. ஸோ அந்த ஒரு 5 மந்த்ஸ்க்கு அப்புறமும் எனக்கு ரிசல்ட்டே தெரில அப்படின்னா தயவு செஞ்சு ப்ராடக்ட்டை மாற்றுங்க. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன். ஹைட்ரேஷனில் வந்துட்டு என்ன இருக்குது, ஹைலூரானிக் ஆசிட். ஹைலூரானிக் ஆசிட்னால் ஒரு 2 உடனடியாகவே உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு ஹைலூரானிக் ஆசிட் போட்ட உடனே ஸ்கின் நல்லா ப்ளம்பாக ஒரு மாதிரி டீஹைட்ரேட் ஸ்கின்லாம் இருந்து அப்படியே தண்ணி காஞ்சி போய் ஸ்கின்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக ஹைலூரானிக் ஆசிட் போட்ட உடனே உங்களுக்கு நல்ல ஒரு ப்ளம்பாக கொஞ்சம் க்ளோவியாக ஷைனிங்காக அந்த மாதிரிலாம் தெரியும். ஸோ இம்மீடியட்டாக உங்களுக்கு நல்ல ஹைலூரானிக் ஆசிட் தான் அதோடய ரிசல்ட் தெரியும். அண்ட் அதுவும் இல்லாமல் ஒரு நல்ல ஒரு ஃபேஸ் வாஷ் பண்ணதுக்கப்புறமும் அந்த ஹைட்ரேஷன் ஃபேஸில் தெரியணும் அப்படின்னா ஒரு 2 to 3 வீக்ஸ் கண்டினியூஸாக யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஹைட்ரேஷன் விசிபிளாக தெரியும். நீங்கள் வந்து அந்த சீரம் அப்ளை பண்ணலாம் கூட. அண்ட் மாய்ஸ்சரைசர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 வீக்ஸ் டைம் கொடுங்க. 2 வீக்ஸ் டைம் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் தெரியும். லைக் மாய்ஸ்சரைசரில் நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணாத பர்சன் தான், நீங்கள் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சிருக்கும். ஸ்கின் நல்லா டைட்டாக இல்லாமல் சாஃப்டாக ஒரு மாதிரி சப்பிளாக லைக் ரொம்ப நல்லா ஃபீல் ஆகும். ப்ளீஸ் ப்ளீஸ் உங்கள் ஸ்கின் கேரை எடுத்து கோத்தன் பண்ணாதீங்க. நிறைய பேர் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணுறது தான், நான் 1 வாரம் யூஸ் பண்ணேன் எனக்கு ஒன்றுமே டிஃப்ரென்ஸ் தெரியல, பல வருஷமாக யூஸ் பண்ணியிருக்கேன் எனக்கு ரிசல்ட்டே தெரில, அதுவும் தப்பு தான். லைக் அப்போ வந்துட்டு உங்களுக்கு ஒரு
டூ த்ரீ மந்த்ஸ்லேயே உங்களுக்கு எதுவும் தெரியல அப்படின்னா நீங்கள் ப்ராடக்ட்டை மாற்றிடலாம். ஏன்னா எல்லா ப்ராடக்ட்டும் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒத்துக்கிறது இல்லை. ஈவன் டாக்டர்ஸ் டோன்ட் நோ. லைக் வந்துட்டு நீங்கள் உங்களுக்கு கொடுக்க கொடுக்க தான் உங்கள் ஸ்கின்னை எப்படி ஏற்றுக்குது அப்படின்றத பார்த்து தான் உங்களுக்கு கொடுப்பாங்களே. உங்கள் ஸ்கின்னை என்ன ஏற்றி போகுதுன்னு உங்கள் ஸ்கின்னுக்கு படம் தான் தெரியும். ஸோ அதனால் ப்ளீஸ் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணும்போது நல்லா அதுக்கு டைம் கொடுத்து ஒரு ஒரு ப்ராடக்ட்டும் பொறுமையாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் ரொம்ப உங்களுக்கு போதுமான அளவு டைம் கொடுத்த பிறகும் உங்களுக்கு வந்து எந்த வித ரிசல்ட்டும் கிடைக்கலனா மட்டும் அடுத்த ப்ராடக்ட்டுக்கு போங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சன்ஸ்க்ரீன் வந்துட்டு என்ன சொல்கிறது, சன்ஸ்க்ரீன் வந்துட்டு இட்ஸ் எ ட்ரீட்மெண்ட் ப்ராடக்ட் கிடையாது, இட்ஸ் எ ப்ரிவென்ஷன் ப்ராடக்ட். உங்களுக்கு வந்துட்டு வராமல் தடுக்கிறது. ஸோ ஆல்ரெடி வந்தது போகாது. ஓகே, ஸோ வராமல் இருக்கிறத தடுக்கிறது. உங்களுக்கு வந்துட்டு இப்போ தெரியாது நான் ஏன் சன்ஸ்க்ரீன் மேலே எவ்வளோ ஸ்ட்ரெஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டினியூஸாக அப்ளை பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 40-35 வயசுலையோ கண்டிப்பாக ஒரு தேங்க்யூ. ஸோ வந்துட்டு எதாக இருந்தாலும் சன்ஸ்க்ரீன் போட மறக்காதீங்க. அண்ட் அல்மீட் யூ கைஸ் லேட்டர்ஸ். பை பை.